ஓம் சாய் ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ஒன்றை தீர்த்து வச்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிற ஆசையோடு தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் நாளை விடிய போகும் பங்குனி அமாவாசை நாளானது நிச்சயமாக உனக்கான நாளாகவும் உனக்கான வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகும் நாளாகவும் நீ எதிர்பார்த்தது நினைத்தவாறே நடத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் உனக்கு அமையத்தான் போகுது என் செல்லமே அமாவாசைனாலே கஷ்டம் தவறு கெட்டவது முன்னோர்களுடைய வர்ற காலம் அப்படி இப்படின்னு ஆயிரம் கருத்துக்கள் இருந்தாலும் உண்மை என்ன தெரியுமா அமாவாசை இருளை நான் எதற்காக படைச்சிருக்கேன் தெரியுமா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் அமாவாசையும் பௌர்ணமியும் போல இருளும் வெளிச்சமும் கலந்தது தான் எதை பார்த்து நீங்க பயமோ தயக்கமோ கொல்ல வேண்டாம் அமாவாசைன்னு ஒரு நாள் வந்தா அடுத்த பௌர்ணமின்னு ஒரு நாள் வரதான் செய்யும் இப்போ துன்பத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேருடைய வாழ்க்கையிலையும் அடுத்த இன்பம் வரதான் செய்யுன்றதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக தானே ஒரு நாள் இரண்டு நாள் கிடையாது தினமும் கூட வானத்தில் முதலில் வளர்ப்பிரையாகவும் அடுத்து தேய்பிரையாகவும் அடுத்த அமாவாசை பௌர்ணமீன எல்லா நாளையும் உங்களுக்கு உணர்த்தும் விதமாகவே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நித்தமும் அந்த வானத்தில் மாற்றங்கள் நிகழ்வது போலதான் உன் வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என் செல்லமே ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரிஞ்சு நடக்கலாம் ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரியாமையே நடந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் காரண காரியத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் உன் உடலில் இருந்து சிந்தக்கூடிய வியர்வை துளிகளும் நீ முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போ நீ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் உடனே பலன் கிடைக்கலையே நினைக்காத கூடிய சீக்கிரம் மாபெரும் பலனை பலனை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உன் வாழ்க்கையிலையும் உன் வீட்டிலையும் நான் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் செல்லமே அதற்கான நாளாகத்தான் நாளை அமாவாசை நாளிலேயே உன் மனம் மகிழும் விதத்தில் உனக்கான ஒரு விஷயத்தை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்டது ஒரு மடங்குனா அதை வச்சு உன் வாழ்க்கையை எப்படி எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளலாம் வாழ்க்கை எப்படி பயனுள்ளதாக மாற்றலான்னு உன்னுடைய அறிவு பத்து மடங்காக யோசிக்கணும் புரிஞ்சு நடந்துக்கோ செயல்களை விட புத்திசாலித்தனம் என்பது மிகவும் அவசியமல்லவா புத்திசாலித்தனமாக யோசித்து திறமையாக சிந்திச்சு எல்லா விஷயங்களையும் நீ செயல்படுத்தினாலே போதும் வறுமையே இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் செழிப்பானதாகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமும் வெற்றியும் நிறைஞ்சதாகவும் மாறிடும் என்று செல்லமே மனிதர்களின் அறியாமை என்பது மிகவும் கொடூரமானது உன் வாழ்க்கையிலையும் நீ அறியாமையால் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுட்ட ஆனால் இனிமேல் அப்படி எதுவும் தவறாக நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன் என்று செல்லமே நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு போராடினாலும் கூட ஜான் ஏறுனா முளம் சறுக்குதுன்ற கதையா நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சு வெற்றியை நெருங்கி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுதா வருந்தாதே போராட்டம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு தான் நீ இப்போ போராடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக நான் உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் நூலருந்த காத்தாடி எப்படி இங்கும் அங்கும் அளப்பாஞ்சு பறக்குமோ அதேபோல் தானே உன்னுடைய மனநிலையும் இப்படி இருக்குது கூடிய விரைவில் எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் என் சொல்லமே நீ கவலையே படாத அவசரப்பட்டினா எந்த வேலையை முழுவதுமாக செய்ய முடியாது அல்லது சோம்பல் தனத்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் நினைச்சாலும் காலம் கரிந்த பிறகு கவலைப்படுவதால் பயனில்லைங்கிற மாதிரி ஆகி போயிடும் அதனால நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சிறப்பாய் நிறைவாய் நடப்பதற்கு உண்டான வேலைகளையெல்லாம் சரியாக சிந்தனை செய் எந்த காரணம் கொண்டும் முடிஞ்சு போன விஷயத்தையே நினச்சி முணுமுணுத்துக்கிட்டு இருக்காத இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு கடமை பொண்ணானதுங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்யப்பாரு நீ காலத்தை மதிச்சு நடந்துக்கிட்டீனா காலம் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன் செல்லமே முதல்ல ஓ மனசை பக்குவப்படுத்துறது தான் வாழ்க்கையின் முக்கியமான பக்குவமான விஷயம் தெரியாமல் செஞ்ச தவறுகளை தயங்காமல் ஏற்றுக்கிறவும் ஒப்புக்கிறவும் உனக்குள்ள மனப்பக்குவம் இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நீ சுலபமாக செய்து முடித்து விடலாமேன்னு செல்லமே நானே உனக்கு துணையாக இருந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன்